Hi friends, welcome back. இன்றைக்கி மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட், எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் வந்து கேட்குறீங்க. நான் எல்லா வீடியோஸ்லையுமே முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் அக்ளரிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு, நிறைய பேர் இப்போவும் டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடுன்னு தோணுச்சு. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் பற்றின டீட்டெயில்ஸ், அதே மாதிரி இப்போ நான் நிறைய பெயிண்ட் வந்து பல்க்காக வாங்கியிருக்கேன், பெரிய லெவலில் வாங்கியிருக்கேன், அதோட ஷாப்பிங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நான் வாங்கின பெயிண்ட்டோடைய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்னிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அக்ளரிக் பெயிண்ட் இருக்குது, ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்குது, போஸ்டர் கலர் இருக்குது, வாட்டர் கலர் இருக்குது, டெம்பேரா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தண்ணியில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, குழந்தைங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ண கொடுக்கலாம், அந்தளவுக்கு கெமிக்கல் இருக்காது. அது வந்து 500 ml 150 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அதே மாதிரி சாக் பெயிண்ட் இருக்குது. சாக் பெயிண்ட் அப்படின்னும் போது நமக்கு மேட் ஃபினிஷில் இருக்கும், அது வந்து நம்ம வீடியோஸில் வந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில்லை. பட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா சாக் பெயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதாவது வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். அது வந்து நம்ம வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது, அது நம்ம டிஐஒயாக கூட வந்து செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு அதை செய்யும் போது, அதாவது வீடியோவில் யூஸ் பண்ணும் போது காமிக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் இருக்குது, அதே மாதிரி பேர்ல் கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான பெயிண்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அக்ளரிக் கலர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அக்ளரிக் கலர்ஸ் மட்டும்தான் நம்ம மல்டி சர்ஃபேஸில் யூஸ் பண்ண முடியும், அதாவது நம்ம மெட்டலில் யூஸ் பண்ணிக்க முடியும், டெரக்கோட் அதாவது மண் பொருளில் யூஸ் பண்ணிக்க முடியும், கிளேயில் யூஸ் பண்ண முடியும், கேன்வாஸில் யூஸ் பண்ண முடியும், பிளாஸ்டிக், இரும்பில், எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஈவன் உட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், வாலில் கூட யூஸ் பண்ண முடியும் அக்ளரிக் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மல்டி சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதால நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அக்ளரிக் கலர்ஸ் மட்டும்தான். ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம துணியில் வந்து அச்செல்லாம் போட்டு டிசைன் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது மல்டி சர்ஃபேஸில் யூஸ் பண்ண முடியும், ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து துணியில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், ஏதாவது சின்ன சின்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி அது வந்து எல்லா சர்ஃபேஸ்லேயுமே யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அக்ளரிக் கலர்ஸ்க்கும் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதோடைய பிக்மெண்ட், இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பட் இது வந்து அப்படி கிடையாது, சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். அதனால மோஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் யூஸ் பண்ணுறவங்க அக்ளரிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயுமே நிறைய பிராண்ட் இருக்குது, ஃபெவிக்ரில் இருக்குது, அதே மாதிரி ஃபேப்ரிக்கா இருக்குது, கேமல் இருக்குது, ஃபேபர் கேஸ்டல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. மோஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டாக தான் இருக்கும், ஃபெவிக்ரில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பட் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் வந்து கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு இல்லை வேறு ஏதாவதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அக்ளரிக் கலர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அக்ளரிக் கலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கக்கூடியது மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அக்ளரிக் கலர் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சைஸில் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ், இதுதான் மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இதோடைய விலை பார்த்திங்கன்னா ஈச் இந்த பாட்டிலோடைய ப்ரைஸ் வந்து 20 rupees வரும், எல்லா கலரும் இருக்கும் இதில், 20 rupees வரும், 20 ml வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சாரி 15 ml வந்து குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க, இதோடைய விலை வந்து 20 rupees வரும். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் அப்படின்னும் போது இந்த மாதிரி பாட்டிலே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஒரே கலரில் வந்து 5 bottle 4 bottle அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்கு பெரிய பாட்டிலும் கிடைக்காது, 100 ml பாட்டிலும் வந்து கிடைக்காது, அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் பெரிய பாட்டிலை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அக்ளரிக் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2-3 விதமாக கிடைக்குது. இது வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட், எந்த இதுவும் இருக்காது, என்ன கலரோ அது மட்டும் இருக்கும். இதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்பார்க்கல், அதாவது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி, ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கூட கிடைக்குது. நானே இதில் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மல் கலர், நார்மல் பெயிண்ட், எந்த இதுவும் இருக்காது, என்ன கலரோ அது மட்டும் இருக்கும். பட் இது வந்து பாருங்க, அந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், உள்ள வந்து ஜிக்னா போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். இதுக்கு எதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணும்போது அந்த ஷைனிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு சில்வர் கலர் டிண்ட் வந்து அந்த பிங்க்ல இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees தான், ஆனால் 10 ml தான் இருக்குது. இது 15 ml இருக்கு இல்லையா, இது வந்து 10 ml தான்.
அக்ளரிக் கலர்ஸ்லேயும் இந்த மாதிரியும் கிடைக்குது. இதுவும் அக்ளரிக் கலர்ஸ் தான், ஆனால் ஸ்பார்க்லிங் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. மோஸ்டாக இதுக்கு வந்து பேர்ல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் என்ன கலர் வருதோ அது எல்லாமே இதுலேயுமே கிடைக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவுட்ரு ஃபார்மில் கூட நமக்கு வந்து கிடைக்கும். நான் கூட பவுட்ரு ஃபார்மில் வச்சுருந்தேன். இப்போ இது வந்து பாருங்கள், அக்ளரிக் கலர்ஸ் தான், பட் இது வந்து பவுடர் ஃபார்ம். இது வந்து பெயிண்ட் ஃபார்மில் இருக்குது இல்லையா, பட் இது வந்து பவுடர் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது டிசைனில் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். போகாது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் சில்வரும் வச்சுருக்கேன். ஏன்னா மோஸ்ட்டாக இது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்காக இந்த கலர் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் பாட்டில் வந்து 30 ருபீஸ் வருது. ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க, பவுடர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சில்வர் கலர். இதெல்லாம் நம்ம வீடியோஸில் என்ன யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணுறதுக்கான அந்த சான்ஸ் வந்து கிடைக்கல. இதுக்கப்புறமா நிறைய ஐடியாஸ் வந்து நான் யோசித்து வச்சுருக்கேன், அதிலெலாம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தனித்தனி பாக்ஸில் இந்த மாதிரி பேர்ல் கலர்ஸ், மெட்டாலிக் கலர்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து போட்டு சேல் பண்ணுவாங்க. இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வந்து இருக்கும். பேர்ல் கலர்ஸ் அப்படின்னும் போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் அந்த கில்டர் எஃபெக்ட் வந்து இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் 6 ஷேட் இருக்குது. இதுவும் ரீசெண்டாக இப்போ வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்துச்சு அதனால் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கலர் வந்து இருக்குது. ப்ளூ இருக்குது, க்ரீன், ரெட், பிங்க், ஒயிட் இருக்குது, எல்லோ வந்து இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்டாக நிறைய வந்து இருக்கும். இது வந்து ஃபேப்ரிக்கா பிராண்ட், இது வந்து ஃபெவிக்ரில் கிடையாது, ஃபெவிக்ரில் வந்து இது. ஆனால் எல்லாத்துலேயுமே இது வந்து கிடைக்கும். மோஸ்ட்டாக இந்த பேர்ல் கலர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இதில் வந்து பிளாக்கும் கிடைக்கும். பிளாக் வந்து இதில் இருக்குது பாருங்கள், சேம் பேர்ல் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எல்லா கலரும் கிடைக்கும். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கோட்டிங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஒரு 2-3 கோட் கொடுக்கும்போது தான் வந்து அது கவர் ஆகும். கிளேலெலாம் யூஸ் பண்ணும்போது இந்த கலர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பெயிண்ட் பார்த்தினா டீட்டெயில்ஸ். நான் வந்து அக்ளரிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், எல்லா வீடியோஸ்லையும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் புதுசாக இப்போ தான் பெயிண்ட் வாங்க போகிறீங்க, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டுருக்கீங்க, வாங்க போகிறீங்க அப்படின்னா அக்ளரிக் கலர்ஸ் எதில் போட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். பெயிண்ட் பற்றி பார்த்தாச்சு, அடுத்து தான் நம்ம ஷாப்பிங் ஹால் வந்து பார்க்கலாம், நான் என்ன பெயிண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் டோட்டலாக ஒரு 8 கலர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அதில் 2 வந்து தனித்தனியாக சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒவ்வொன்றுத்துலேயும் 3 பேக் வந்து போட்டு சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். மோஸ்ட்டாக இது ஆஃபரில் வந்து போட மாட்டாங்க. ப்ரைஸ் வந்து எப்போவும் 300, அதுக்கு ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா 65 அந்த ரேஞ்சிலேயே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து 65 கொடுத்து தனித்தனியாக ஷிப்பிங் கொடுத்து வாங்கும்போது கண்டிப்பாக ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து இது நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லா பெயிண்ட்டும் 270 ருபீஸ் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வந்து வாங்கிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதை மாதிரி வாங்கணும், இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆஃபர் வந்து இருக்கவே நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெயிண்ட் பாட்டில் இருக்குது. இதே மாதிரி 2 பேக் வந்துருந்துச்சு. நான் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு என்னென்ன கலர் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இப்போ வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் பெயிண்ட் தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பிங்க், ஆரஞ்ச், ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன பாட்டிலில் கூட அந்த கலர்ஸ்லாம் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ எந்த கலர் கிடைக்குதோ மோஸ்ட்டாக அதை தான் வாங்கி வந்து இவ்வளோ நாள் காமிச்சிட்ருந்தேன். இந்த கலர்லாம் யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே அந்த லுக்கில் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிங்க்கில் அப்படின்னும் போது நிறையா பிங்க் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஷேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிங்க் 18 இருக்குது பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் கலர் வாங்கிட்டோம்
அப்படின்னா அதுலேயே வந்து நம்ம லைட் கலர் கொண்டு வந்துக்கலாம். டார்க்காக இருக்கக்கூடியதில் கொஞ்சமாக ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு லைட் பிங்க் வந்து கிடச்சிரும். ஸோ 2-in-1 வந்து இருக்கும். அதுக்காக நான் மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் தான் வேணும் அப்படின்னா நம்ம இதில் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி லைட் பிங்காக வந்து மாற்றிக்கலாம். இதோடைய விலை வந்து இதில் 300 rupees போட்டிருக்கு, பட் நமக்கு வந்து 270 rupees தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து மல்டி சர்ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், பிங்க் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து ஆரஞ்சு, அடுத்து ஸ்கை ப்ளூ. இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்கை ப்ளூ எல்லாமே வந்து 500 ml, அதாவது 1/2 liter. அடுத்து லைட் க்ரீன். டார்க் க்ரீன் வந்து நமக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. லைட் க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் டார்க் கலர் வேணும், டார்க் க்ரீன் வேணும் அப்படின்னா இதில் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டார்க் க்ரீன் கிடச்சிரும். லைட் கலராக வேணும்னும் போது ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணும்போது ஒயிட் லைட் க்ரீன் வந்து கிடச்சிரும். அதுக்காக நான் வந்து மிடில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் வாங்கியிருக்கேன். அடுத்து பிளாக். பிளாக் வந்து மோஸ்ட்டாக நிறைய யூஸ் ஆகும். ஆல்ரெடி ஒன்று வந்து வச்சுருக்கேன், அது வந்து இவ்வளோ தான் இருக்குது. சரி ஸ்டாக் இருக்கட்டும், ஆஃபர் வந்து போட்டிருந்ததால ஸ்டாக் இருக்கட்டும்னு சொல்லி நான் இது வந்து வாங்கினேன் பிளாக். அப்புறம் ப்ரௌன். ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறையா வீடியோஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன், நிறைய ஐடியாஸ்க்கு தேவைப்படுது. அதுக்காக ப்ரௌன் வந்து வாங்கியிருக்கேன், அதாவது டெரகோட்டா கலர். இது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் தான். இதுலேயுமே நம்ம ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக மாற்றிக்கலாம். அடுத்து எல்லோ. எல்லோவில் வந்து நிறைய ஷேட் இருக்கும். இது வந்து குரோம் எல்லோ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். கோல்டன் எல்லோ இருக்கும், லைம் எல்லோ இருக்கும், லெமன் எல்லோ இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய ஷேட் வந்து இருக்கும். நான் வந்து குரோம் எல்லோ வாங்கியிருக்கேன். இதுதான் மோஸ்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஒயிட் வந்து வாங்கியிருந்தேன். ஒயிட் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இந்த கலர்லாம் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒயிட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஆல்ரெடி ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் பாட்டில் இதே மாதிரி வச்சுருந்தேன், பட் இதுவும் ஸ்டாக் இருக்கட்டும்னு சொல்லி இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 8 colors வாங்கியிருக்கேன். பிங்க், ஆரஞ்ச், ஸ்கை ப்ளூ, லைட் க்ரீன், பிளாக், ப்ரௌன், எல்லோ, ஒயிட். இதில் ரெட் கலரும் நேவி ப்ளூவை மட்டும் வாங்கலை, ஏன்னா அது வந்து ஆஃபரில் போடல. 300+ ஷிப்பிங் பார்த்திங்கன்னா 65 போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு டீல் கரெக்டாக தோணலை, அதனால் அது வந்து நான் வாங்கலை. எப்பயாச்சும் டீல் வந்து போடும்போது அது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ரெட் கலர் வந்து நம்ம மோஸ்ட்டாக அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ ஆஃபர் போடும்போது வாங்கிக்கலாம்னு விட்டாச்சு. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 கலர் இதே மாதிரி பாட்டிலில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதையுமே காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த கலர்ஸ் நம்ம சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க. இதுதான், இது வந்து டியல் ப்ளூ. மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஷேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்பவே லுக் நல்லாயிருக்கும். இந்த டியல் ப்ளூவும் பிங்க்கை வந்து நம்ம மர்ஜ் பண்ணி கலர் பண்ணும்போது அந்த லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் நம்ம பிங்க்கே வாங்கியிருக்கோம், நிறைய வீடியோஸில் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்குது, தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வாங்கி 1 year ஆகுதுன்னா நிறைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய பர்சனல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு இது நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ தான் காலியாயிருக்கு. முன்னாடியே பார்த்திங்கன்னா பிளாக் ஒன்று வச்சுருந்தேன். பிளாக் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது, நிறைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து நான் அமேசானில் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 time வந்து ஷிப்பிங் பே பண்ணுற மாதிரி தான் வரும், பட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது, அப்பப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்கும். இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிது. ஒயிட்டும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். ஒயிட் இப்போதைக்கு இவ்வளோ இருக்குது, ஸ்டாக்காக ஒன்று வாங்கினேன். இது வந்து 500 ml பாட்டில், கிட்டத்தட்ட 1/2 liter வந்து இருக்குது. இதில் சின்ன பாட்டில் வந்து வருதுன்னு சொன்னாலே அதையுமே காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து 90 rupees, 100 ml தான். பட் இது வந்து நமக்கு கொஞ்சம் லாஸ் தான், ஏன்னா 500 ml வந்து நமக்கு 270 rupees வருது. 100 ml வந்து பார்த்திங்கன்னா 90 rupees. நீங்கள் வந்து நிறையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையுமே இந்த மாதிரி வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். 20 rupees பாட்டில் வாங்குறதுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், நிறைய நாள் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து நிறைய கிராஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்னும் போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா கலர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
அதே போல் அக்லரி கலர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக நம்ம துணியில் வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து போகாது, அப்படியே வந்து பிடிச்சிக்கும். பட் உங்களுக்கு கரெக்டாக ஃபேப்ரிக் பெயிண்டோடைய அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வரணும் அப்படின்னா கடையில் வந்து மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது வந்து நிறைய ப்ராண்டில் இருக்கும், 50-60 அந்த ரேஞ்சில் இருக்கும், பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அக்லரிக் பெயிண்ட்டில் அது கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக் பெயிண்டோடைய அந்த ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஃபேப்ரிக் பெயிண்ட் மாதிரி நம்ம இதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. இதோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே பெரிய பாட்டில், நீங்கள் இவ்வளோ கிராஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன பாட்டில் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த பெயிண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இன்றைக்கி இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.